இந்த புதிய ஆண்டிலும் தேவனுடைய சமூகத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டோம். அநேக எதிர்பார்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஒவ்வொரு ஆராதனைக்கு வரும்போதும் நாம் ஒரு எதிர்பார்ப்போடே வர வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து வருகிறீங்களோ கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாக்குத்தத்தங்களை நாம் பெற்ற போதும் கடந்த வருடங்களிலே கடந்த நாட்களிலே நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டவுடைய வாக்கு தான் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது, அவருடைய வார்த்தை மாத்திரம் நமக்கு இல்லைனா நாம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். ஆகவே ஆண்டவுடைய வார்த்தை நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாரத்தில் 6 நாட்கள் நம்ம வெளியில் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நிறைய காரியங்களை செஞ்சு அடிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாரத்தின் முதலாம் நாள் இதுதான் கர்த்தருடைய நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரும்போது கர்த்தர் நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இங்கே கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னும் சுதந்திரிக்க முடியாத சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை அவ்வப்போது கொடுத்தாலும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது நிறைய வசனங்கள் நமக்கு நேரடியாக வாக்குத்தத்தங்களாக வந்தாலும் இன்னும் அந்த வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலை நாம் காண முடியாமல் சில நேரத்தில் சோர்ந்து போய்விடுகிறோம். கர்த்தர் பேசினார்னா நடக்கணுமே, இன்னும் நடக்கலையே என்கிற ஒரு சோர்வு, ஒரு விதமான ஒரு கலக்கம், ஒரு மன போராட்டம் நமக்குள்ளே எழும்பி விடுகிறது. ஆனாலும் வெளியில் நம்ம இயேசுவை நம்பிவிட்டோம், ஆராதிக்கிறோம் என்பதினால் வெளியிலே நாம் காண்பிப்பதில்லை. ஆனால் நம்முடைய மனதுக்குள்ளே சில விஷயங்கள் நம்மை குழப்புகிறது. ஏன் கர்த்தர் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவில்லை? ஏன் இன்னும் ஆண்டவர் சொன்னதை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேன்? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நீங்கள் சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 2023 வருடம் நீங்கள் நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் சுதந்தரிக்கிற ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாராக. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? முதலாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 1:5 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சுதந்தரிப்பதற்கான வழிகளை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். எதை தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அவரிடத்திலிருந்து சுதந்தரித்து கொள்ள வேண்டும் என்றாலும் வேதம் நமக்கு சில காரியங்களை வழிமுறைகளை வைத்திருக்கிறது. சில விதிகளை கர்த்தர் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே கொடுத்திருக்கிறார். இதை நாம் பின்பற்றும் போது, இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் போது நாம் எளிதாக சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சுதந்தரிக்க வேண்டுமானால் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய தெளிவான நடத்துதலை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். யோசுவா கானானை சுதந்தரிப்பதற்காக அவன் எழும்புகிறான். அடுத்த நிலைக்கு ஜனங்கள் செல்ல வேண்டும், கானானை அடைய வேண்டும். ஆனால் கர்த்தர் இன்னும் அவனோடு பேசவில்லை. மோசே சொல்லியிருந்தாலும் கர்த்தருடைய சத்தமும் கர்த்தருடைய நடத்துதலும் வருவதற்காக யோசுவா காத்திருக்கிறான். நாம் சுதந்தரிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நடத்துதலும் அவருடைய சத்தத்தையும் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தெளிவாக பேசணும். அவர் பேசுவது வரைக்கும் காத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாமல் இருந்தான். ஆண்டவுடைய பிரசன்னத்திலேயே விழுந்து கிடக்கிறான். அவன் நினைச்சா அடுத்து நேரடியாக என்ன செய்திருக்கலாம், கானானுக்குள்ள ஜனங்களை நடத்த ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் அவன் விழுந்து கிடக்கிறான், இன்னும் ஒன்றும் செயல்படலை, அமைதியாக இருக்கிறான். அப்பொழுதுதான் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய நடத்துதலுக்காக, கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்பதற்காக யார் யார் அவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோமோ கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய சத்தத்தை நாம் தெளிவாய் கேட்க வேண்டும். யோசுவாவின் ஊழியத்தின் வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், அவன் ஆரம்பத்தில் மாத்திரம் இல்லை கடைசி வரைக்கும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடந்தான். எல்லா தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றியின் ரகசியங்களில் ஒன்று, தேவனுடைய சத்தத்தை கேட்டார்கள், தேவனுடைய நடத்துதலுக்காக காத்திருந்தார்கள். இந்த காலை நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் சுதந்திரிக்க கூடாதபடி, இன்னும் மனதளவில் போராடி, இன்னும் என் வாழ்க்கையில் இந்த நன்மையை பார்க்கவில்லையே, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையேன்னு ஏக்கத்தோடு இருந்தீங்கன்னா, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு தான் பேசுகிறார். நீங்கள் கர்த்தருடைய நடத்துதலுக்காக காத்திருக்க, அவர் சத்தத்தை தெளிவாய் கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்கிறான். அவருடைய சத்தம் அவனை தைரியப்படுத்துகிறது. நமக்கு எப்பொழுது தைரியம் வருகிறது என்றால், கர்த்தர் பேசும்போது தான் தைரியம் வரும். கர்த்தர் பேசலைன்னா நம்ம லைஃப்பில் தைரியமே இருக்காது. கடைசி மட்டும் தைரியம் குறையாமல் இருக்கணுமா? கர்த்தர் நம்ம கூட பேசிட்டே இருக்கணும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆமே. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா பரிசுத்தவான்களையும் அவ்வப்போது தைரியப்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அப்போஸ்தலர் 27 வரும்போது பவுலை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். சபைகளை தைரியப்படுத்தினவன், அநேகரை தட்டி எழுப்பியவன் பவுல். ஆனால் அவன் வாழ்க்கையில் கர்த்தர் அவனை தைரியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பயப்படாதே பவுலே என்று கர்த்தர் அவனுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அப்போ சில நடவடிக்கைகள் 27:24 இருக்கிறது. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னுடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை, இன்னும் இருக்கிறது என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். இதை கேட்டபோது பவுல் தைரியப்பட்டது மாத்திரமல்ல, தன்னோடு இருக்கிற அமேன் அவனோடு சேர்த்து 276 பேர், பவுலை கழித்து 275 பேர், 275 பேரையும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியப்படுத்தினான், அவனும் தைரியப்பட்டான். அல்லேலூயா. நீங்களும் தைரியமாக இருக்கணும், உங்களோடு இருக்கிறவர்களையும் தைரியமாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். பவுலுடைய அனுபவத்தை கேட்டு அவர் சொல்கிறாரு 27:23, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான். ஆமே. பவுல் என்ன சொல்றார்னா, நான் இன்னும் கர்த்தருடைய நடத்துதலுக்குள்ளே தான் வாழுகிறேன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற இடத்தில் தான் நான் இருக்கிறேன், கர்த்தர் இன்றும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்றோ ஒரு நாள் பெற்ற தரிசனம் அல்ல, என்றைக்கோ ஒரு நாள் கேட்ட தேவ சத்தம் அல்ல. ஆதாமும் ஏவாளையும் கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஒரு காலத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோம். இதுதான் அவர்களுடைய அனுபவம். ஆனால் பவுலினுடைய அனுபவம் என்ன? ஒரு காலத்தில் கேட்டோம் என்று அல்ல, இன்று ராத்திரி கர்த்தர் எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோம்? இன்று நாம் எத்தனை பேர் தேவனுக்குள் வாழ்கிறோம்? அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். தேவனுடைய நடத்துதலை பவுல் பெறுகிறான், யோசுவா பெறுகிறான், கர்த்தர் அவர்களை சுதந்திரிப்பதற்காக பயன்படுத்துகிறார். ஆமென். முதல் வேலையே அவருடைய நடத்துதலுக்குள்ள வந்துடணும். ஆவியானவர் நம்மளை எப்படி கைட் பண்ணுறாரோ அதுக்குள்ளே வந்துட்டோம்னா, கர்த்தர் நம்மை சுதந்திரிப்பதற்கு பலனையும் கிருபையும் தருகிற தேவனாக இருக்கிறார்.
கர்த்தர் அவனோட பேசி நீ எழும்பு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க அப்படிங்கிறார். அவர் சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம்தான் எழும்புறான், ஜனங்களை தைரியப்படுத்துகிறான். யோசுவாவும் தைரியப்பட்டான், ஜனங்களும் தைரியப்பட்டாங்க. கர்த்தருடைய சத்தம்தான் நீங்கள் சுதந்தரிப்பதற்கு உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறது. ஆண்டவர் பேசலைன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. சாமுவேல் ஆலயத்திலேயே வளர்ந்த போதும் ஆலயத்திலேயே பணிவிட செஞ்சான், ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை என்னைக்கு அவன் கேட்டானோ அன்று முதல் அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக கர்த்தர் அவனை மாற்றுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் கர்த்தர் அவனோட பேசினார். அதனால தான் நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திலேயே வளரணும். ஆலயத்தில் பணிவிடை செய்கிற பிள்ளைகள் பிற்காலங்களில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமே, அவங்க சந்ததி எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு விளங்கினது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:20 சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அன்று சாமுவேலோட பேசின மாத்திரம் இல்லை, 21 வந்தீங்கன்னா 1 சாமுவேல் 3:21 பின்னும் சீலோவிலே கர்த்தர் தரிசனம் தந்தர்லினா. சாமுவேலுடைய அனுபவத்தை கேட்டாலும் இன்றும் கர்த்தர் என்னோட பேசுகிறார் என்று அவன் சொல்லுகிறான். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் இன்று நம்மோட பேசுகிறாரா? இன்றைக்கு நம்ம வேதத்தை எவ்வளவு தியானிக்கிறோம்? இன்று நமக்கும் தேவனுக்கும் உறவு எப்படி இருக்கிறது? கர்த்தர் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாமுவேலை கர்த்தர் அவ்வளவு மேன்மைப்படுத்த அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்ப பகுதியிலேயே ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணித்தான். ஆமென், அல்லேலூயா. அவர் சமூகத்தில் இருக்கிறவர்களோட கர்த்தர் பேசுவார். ஆலயத்திலேயே இருந்த சாமுவேலோட கர்த்தர் பேசினார். தேவ சமூகத்திலேயே விழுந்து கிடக்கிறவர்களோட கர்த்தர் பேசுவார். யார் யார் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுறாங்களோ அவர்களோட கர்த்தர் நிச்சயமாக பேசுவார். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தனித்தனியாக பேச முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சத்தம் நீங்கள் கேட்பீர்களானால் நீங்கள் சுதந்திரிக்கிற நபர்களாய் மாறுவீர்கள். ஆமென். யோசுவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டா கானான சுதந்திரித்தான். கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவங்க கானான சுதந்திரிக்க முடியல. யோசுவாவின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்கள், ஒரே வசனத்தை வாசித்து அடுத்த குறிப்புக்கு நாம் செல்வோம். யோசுவாவின் புஸ்தகம் ஒரு அருமையான வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 5:6 யோசுவா 5:6 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் ஆளு மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 அனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். அலைச்சல், வீணான அலைச்சல். 40 காலத்தை வேஸ்ட் பண்ணி அலைஞ்சாங்க. 40 போய் சுதந்திரிக்க வேண்டிய கானானை 40 சுத்திட்டு வந்தாங்க. இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாம இன்னும் சுத்தி வந்த இடத்துக்கே வந்து செய்ததையே செய்து சலித்து போய் வெறுப்படைந்து வாழ்கிறோமா? காரணம் என்ன? சத்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்துக்கு நாம் இன்னும் கீழ்ப்படியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையிலே 40 அலைஞ்சு திரிஞ்சிட்டாங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் கொடுத்தாலும் ஆண்டவர் எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்துக்கு நேராக அவங்க நகரவே இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்துவார், ஆனால் கீழ்ப்படிந்தால்தான் சுதந்திரிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நடத்துவார், நம்ம எத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருந்தாலும் சுதந்திரிக்க முடியாம கீழ்ப்படியாம எத்தனை வருஷம் இந்த பூமியில இருந்தாலும் கர்த்தர் கிருபை இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், மேகஸ்தம்பம் இருக்கும், அக்னி ஸ்தம்பம் இருக்கும், மண்ணா இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். 40 அக்னி ஸ்தம்பத்தையும் மேகஸ்தம்பத்தையும் மண்ணாவையும் அனுபவித்தவங்க கானானுக்குள்ள போக முடியல. ஒரு சிலர், 2 தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட கானான் அடைந்தார்கள், காலேபும் யோசுவாவும்.
மீதி உள்ள அத்தனை பேரும் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள். ஆமே. ஏன் சுதந்திரிக்க முடியாம போச்சு? கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியலை என்று யோசுவா 5:6 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதனால நடந்து அலைந்து திரிந்தாங்க. 430 அடிமைத்தனத்தை கர்த்தர் ஒரே நாள் இரவுல விடுவித்து மாற்றினார். ஆமென். ஸ்தோத்திரம். 430 அடிமைத்தனத்தை ஒரு இரவுல கர்த்தரால விடுவிக்க முடியுமானால், 40 இவங்க அலைந்து தெரியாம ஆண்டவுடைய சத்தத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்திருந்தாங்கன்னா குறுகிய நாட்களில் காணான சுதந்திரித்திருக்கலாம். ஏன் இன்னும் ஆசீர்வாதங்கள் தள்ளி போகிறது? ஏன் இன்னும் நன்மைகள் தள்ளி போகிறது? நான் எதையும் சொல்லவில்லை, பைபிள் சொல்வதை நான் சொல்லுகிறேன். ஆமே. ஆவியானவர் என் மனதிலே வைத்த வார்த்தைகளை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தைகளையும் வசனத்தின் அடிப்படையிலே தான் சொல்லுகிறேன். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்கள் மேலே கிருபையாக தயவாக இருக்கிறாரு. சுதந்திரிக்கிறதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆண்டவுடைய சத்தத்துக்கு எவ்வளவு சீக்கிரமாக கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக சுதந்திரம் நம்மை தேடி வரும். 2 Samuel 5:5 19:19 பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அதே மாதிரி ஒப்பு கொடுத்தார். 20 தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறத போல கர்த்தர் சத்துருக்கள் என்ன செய்தார்? ஓட வச்சார். தாவீது யுத்தத்தில் ஜெயம் எடுத்தான். 2 மறுபடியும் அந்த பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. ரெப்பாயும் என்கிற பள்ளத்தாக்களை வந்து இறங்குகிறார்கள். அப்பொழுது 23 பாருங்க, மீண்டும் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்தான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ நேராக போக வேண்டாம்ப்பா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை வித்தியாசமான நிலைகளிலே நடத்துவார். 2 குறிப்பு, நீங்கள் சுதந்திரிப்பதற்கான வழிகளில் ஒவ்வொரு யுத்தத்திலும் உங்கள் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு சோதனைகளிலும் புது புது திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமேன். அல்ல, புதிய வழிமுறைகளை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நேற்று கர்த்தர் நம்மை நடத்தினது போல இன்று நடத்த மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்ததை தான் நம்ம செய்யணும் என்று ஒரு ஐடியாலஜிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. தாவீத கர்த்தர் எப்படி நடத்தினார் பாருங்க. முதலாவது சொன்னார், நீ போ, உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். நேராக போனால் யுத்தத்தில் ஜெயம் எடுத்தான். 2 அதே பெலிஸ்தியர் வந்தபோது கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமாக அவனை நடத்துகிறார். இன்னொரு திட்டத்தை கொடுக்குறார். ஆண்டவுடைய கையில் பிளானை வாங்கணும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு லெக்க திட்டங்களை சபைக்கு கொடுத்துருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்த லெக்கு. ஒவ்வொரு வருஷமும் புது புது திட்டங்களை சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. செய்ததையே செய்வதற்கல்ல, நடந்த விதத்திலேயே நடப்பதற்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் கர்த்தர் புதிய திட்டங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமே. ஸ்தோத்திரம். நீங்கள் உட்கார்ந்து கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தெரியும், இந்த போராட்டத்துக்கு நடுவில் கர்த்தர் ஒரு புதிய வழியை உங்களுக்கு திறந்திருப்பார். புதிய யுக்திகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். புதிய திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். இப்போ சொல்றாரு, நேராக போகாத, பின்னால் சுற்றி வா. முசுக்கட்ட செடியிலிருந்து எதிரே இருந்து நீ அவங்க மேலே பாயணும். முசுக்கட்ட செடி நுனியில் சொல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும்போது நீ சீக்கிரமாக எழும்பி போகணும். கர்த்தர் எவ்வளவு அழகாக சொல்றார். நம்ம பார்வையில் இது ஒரு முட்டாள்தனமாக இருக்கும். சில நேரம் கர்த்தர் சொல்ற திட்டங்கள் நமக்கு புரியாதது. கர்த்தர் நடத்துகிற பாதை நமக்கு ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆண்டவர் நினச்சா நேரடியாக திரும்பி சொல்லி, ஏ போய் என்ன செய், சுதந்திரித்துக்கொள், போய் யுத்தத்தில் ஜெயம் எடுத்துக்கொள்ள சொல்லியிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான். ஆனால் கர்த்தர் இந்த முறை அப்படி சொல்லலை, புது திட்டத்தை கொடுக்குறார். காலை தோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. புது கிருபையை தருவர் புதிய திட்டத்தையும் நமக்கு தருவார். ஆமேன். அல்லேலூயா.
புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வருவதற்கு புதிய திட்டங்களை கர்த்தர் தருகிறார். சபைக்கு செயல்படுத்தினால் சபை வளரும். ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்துக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார், புதிய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். இங்கே தாவீது கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த போது அவன் மீண்டும் யுத்தத்தில் ஜெயம் பெற்றான். ஆமென். ஒருவர் விதமாய் சொல்லுகிறார், திட்டமிட தவறினால் நாம் தோல்வியடைவதற்கு திட்டமிடுகிறோம் என்று அர்த்தமா? திட்டமிடுவதற்கு தவறினால் நாம் தோல்வியடைவதற்கு திட்டமிடுகிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் திட்டங்களே இல்லைன்னா நம்ம தோல்வியடைந்த வாழ்க்கை வாழ்கிறோம் என்று அர்த்தம். காலையில் எழும்பி இன்றைக்கி என்ன ஒர்க்கு, இன்றைக்கி ஏதோ வாழ்க்கை போகுது அப்படியே போயிட்டுருக்கு, என்ன செய்கிறோம் ஒன்றுமே தெரியலை. சில நேரம் ஆவியானவர் மேலே நம்ம பழிய போட்டோம், ஆவியானவர் நடத்துவார் அப்படின்னு. ஆவியானவர் எப்படி நடத்துவார்னா திட்டங்களை கொடுத்து தான் நடத்துவார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது திட்டங்களை கொடுத்தார். அதான் மத்தேயு 28:18-19:20 கடைசி கட்டளை. என்ன பிளான் கொடுக்கிறாரு? சீஷர்களுக்கு கொடுக்கிறார். திட்டங்கள் யாருக்குன்னா சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கு தான் திட்டங்களை கொடுக்கிறார். என்ன சொன்னாரு? முதல்ல புறப்பட்டு போங்கள், ரெண்டாவது சகல ஜாதிகளை சீஷராக்கணும், மூன்றாவது ஞான ஸ்நானம் கொடுக்கணும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில், நான்காவது உபதேசம் பண்ண வேண்டும். ஆமென். கர்த்தர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையையும் நாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை அனுதினமும் புது புது திட்டங்களை கொடுத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது எல்லா பரிசுத்தவான்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசமான நிலையில் கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. யோசுவாவை போல மோசையை பயன்படுத்தலை, சாமுவேலை போல தாவீதை பயன்படுத்தலை. ஒவ்வொரு தேவ மனிதர்களுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. கர்த்தர் அந்த நிலையில் உங்களை பயன்படுத்த வல்லமையுள்ளவர். ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவதாக எண்ணாமத்தின் புஸ்தகம் 13:30 எண்ணாகமம் 13:30. எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் எடுத்து சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். மூன்றாவது, நீங்கள் சுதந்திரிப்பதற்கான வழி என்னவென்றால், கடினமான சூழ்நிலையிலும் அந்த காலேபை போல நல்லதை பார்க்கிற ஒரு கிருபை அல்லது அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆமே. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எல்லா சூழ்நிலையிலும் எவ்வளவு வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் நல்லதை நாம் காண வேண்டும். நம்ம கண்களில் அது தெரியணும். தேவன் எல்லாத்தையும் சிருஷ்டித்துட்டு சொல்கிறாரு, இதை தேவன் நல்லதென்று கண்டார். நீங்கள் சிருஷ்டிப்பில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆதியாகமத்தில் இதை நல்லதென்று கண்டார். சில நேரங்களில் நம்ம உலக பிரகாரமாக பார்த்தோமானா எந்த விஷயத்திலும் ஒரு குறைவை கண்டுபிடிச்சிடலாம். மரியாளின் பார்வையில் திராட்சை ரசம் இல்லை என்கிற குறைவு காணப்பட்டது. இயேசுவின் பார்வையில் எல்லாம் நிறைவாய் இருப்பதை போலதான் அவர் பார்த்தார். மரியாள் மார்த்தாளின் பார்வையில் லாசரு செத்து போனவனாக முடிந்து விட்டதாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் இயேசுவின் பார்வையில் அவன் வெளியே வருவான்னு விசுவாசத்தோட சொல்றார். ஆமென். இதுதான் நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலையிலும் நாம் தேவன் பார்க்கிற விதமாய் பார்ப்பதுதான் நல்லதை பார்க்கிற ஒரு அனுபவம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆவியானவர் 7 சபைகளுக்கு பேசும்போது அந்த சபைகளில் குறைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எப்படி பேசினார் தெரியுமா? முதலாவது அந்த சபையில் இருக்கிற நல்லதை கர்த்தர் சொன்னார். எந்த மனுஷனிடத்திலும் நல்ல விஷயங்கள் இருக்கும், எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? நல்லதே இல்லாமல் இருக்காது. அப்போ ஆண்டவர் எப்படி அதை கையாளுகிறார்னா,
நல்லதெல்லாம் சொல்லி பாராட்டிட்டு கடைசியில் சொல்கிறாரு, இந்த குறை இருக்குப்பா, இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. ஆமே, நாம் நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, குறைகள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பல தேவைகள் இருக்குது. 500,000 ரூபா தேவை இருக்குது, 500,000 ரூபா குறைபட்டிருக்கு, ஐயோ இல்லையே இல்லையேன்னு குறையே பார்த்துட்ருக்காம கர்த்தர் என் கூட இருக்கிறார், என் தேவையை சந்திப்பார்னு விசுவாசம் அறிக்கை பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். எதிலும் நல்லதை பார்க்கிற ஒரு கிருபை. இவ்வளவு கடினமான சூழ்நிலையில் 10 கோத்திரங்களும் முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் காலேப் மாத்திரம் சொல்கிறான், எளிதாய் ஜெயிக்கலாம், ஜெயிக்கலாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, சுதந்திரிக்கலாம்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஈஸியாக ஜெயிக்கலாம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம், ஈஸியாக நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எப்படி இது நடக்கும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவங்க எதை வச்சு சொன்னாங்க தெரியுமா? என்ன 34:9 நடுப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். கர்த்தர் நம்ம கூட இருந்தாலே போதும், நாம் நல்லதை பார்ப்போம், விசுவாசத்தோடு நம்முடைய பார்வை இருக்கும், எளிதாக நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பார். அல்லேலூயா. பிரச்சனை மலை மாதிரி இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கிற தேவன் அதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. 4வதாக நிறைய நம்ம சொல்லலாம், வர்ற நாட்களில் தியானிப்போம். 2 Samuel 5:3, 6:7, 3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 Samuel 5:3, 6:7. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடே உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 6:7, 7 தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடே கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஹல்லேலூயா. தாவீது எருசலேமுக்குள்ள போறா, சீயோன் கோட்டையை பிடிக்கணும். இப்போ பெரிய சவால் இருக்கிறது. சவால் என்னன்னா, குருடர் சப்பானி வந்து தடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையை தாவீது எப்படி கையாள போறான்? உன்னால பிடிக்க முடியாதுப்பா அந்த பட்டணத்தை. எருசலேம் தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தலைநகரமா இருக்கிறது. இதை பிடித்தது யாரு? தாவீது. இதை பிடிக்க முடியாது, இதை நீ சுதந்திரிக்க முடியாது, உன்னை தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு என்று இவனை அதைரியப்படுத்தி அப்படி உட்கார வைக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் உங்களை செயல்பட விடாமல் தடுக்கிறதா? நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கூடாதபடி சில நபர்கள் முடியாதும்பாங்க. இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்காதுப்பா. மழை கீழ இருந்து மேலே பெஞ்சாலும் பெய்யும், இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்காதும்பாங்க. கர்த்தர் சொன்னா நிச்சயம் அது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இவனை தடுத்தார்கள், ஆனால் இவன் அதை பொருட்படுத்தவில்லை. சில தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். சுதந்திரிப்பதற்கு முன்னால், நீங்கள் சில ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு முன்னால பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த தடையை மேற்கொள்வது எப்படி, சுதந்திரிப்பதற்கான வழி என்ன? 4:3 வாசித்தது போல, ஏற்கனவே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் மீண்டும் இந்த இடத்திலே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாப்பா. மீண்டும் ஒரு அபிஷேகத்தை தாவீது பெற்றுக் கொள்கிறார். இந்த காலை நேரத்திலே பகற்காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் என்றோ ஒரு நாள் பெற்ற அனாயிண்டிங் அல்ல, அபிஷேகம் அல்ல. இன்று மறுபடி ஒரு அபிஷேகம் நம்மை நிரப்புமானால், இன்று அந்த ஆதி நிலைமைக்கு நாம் திரும்பி வருவோமானால், இந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமைக்குள் நாம் கடந்து வருவோமானால், எளிதாய் எதையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த அபிஷேகம் இல்லைன்னா சப்பானி கூட நம்மளை தடுத்துருவான், குருடன் கூட நம்மளை தடுத்துருவான்,
David எவ்வளவு பெரிய யுத்த வீரன், கோலியாத்தை ஜெயித்தவன், சிங்கத்தை ஜெயித்தவன், கரடியை ஜெயித்தவன். இவனுக்கு சப்பாணி குருடர்லாம் எம்மாத்திரம். ஆனால் இவங்க கூட இவனை தடுக்க முடியும்னா, அபிஷேகம் இல்லைனா சின்ன பிரச்சனை கூட நம்மளை கீழே வீழ்த்திரும். ஆமென். அபிஷேகம் இல்லை, ஆவியாண்டிய நிறைவு இல்லைனா பெரிய யுத்தம் வேண்டாம், பெரிய கோலியாத்தெல்லாம் வர வேண்டாம். ஒரு குருடன் கூட நம்மளை தடுத்துருவான். நீங்கள் சுதந்திரிப்பதற்கான ஆசீர்வாதத்தை ஒரு சிறிய தடை வந்து பாலாய் போய்விடும். எளிதாய் நம்ம ஜெயிக்கணும்னா மீண்டும் ஒரு அபிஷேகத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்ம கொடுப்பாராக. என்றோ ஒரு நாள் பெற்றோம் என்று அல்ல, மீண்டும் இன்றைக்கு கர்த்தர் என்னை அபிஷேகிக்க வேண்டும், மீண்டும் அந்த ஆதி நிலைமைக்கு நான் வர விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமென். ஸ்தோத்திரம். மீண்டும் என்னை ஒரு அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் நிரப்ப வேண்டும். ஆமென். தாவீதுக்கு இன்னும் அபிஷேகம் தேவைப்பட்டுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இன்னும் ஒரு அனாயிண்டிங், மீண்டும் ஒரு அபிஷேகம் தேவை. விசுவாசிக்கிறீங்களா? அந்த அபிஷேகத்தோட போனா சியோன் கோட்டை எப்படித்தான் தாவீதின் நகரமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. தாவீதின் ஆட்சி காலம் 40 ஆண்டுகள் பொற்காலம் என்று வேதம் சொல்லு சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? தாவீது செய்த எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தா. தாவீதை போல எத்தனை பேர் நாளுக்கு நாள் விருத்தியடை விரும்புகிறீங்க? ஆமே. மீண்டும் ஒரு அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் எனக்கு தேவை. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம்.